மாமன்னர் இன்று தத்தாரான் பாலவான் நெகாராவில் நடைபெற்ற மாவீரர் தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். தேசிய கீதத்துடன் தொடங்கப்பட்ட இந்த விழாவில் மாமன்னருக்கு 21 குண்டுகள் முழங்க 41வது அரச மலேசிய படைப்பிரிவைச் சேர்ந்த மேஜர் முகமது அஸ்ரீசி விலின் தலைமையிலான குழு அணிவகுப்பு மரியாதை அளித்தது. இந்த விழாவில் பிரதமர் துன் டாக்டர் மஹாதீர் முகமது மற்றும் அவர் துணைவியார் துன் டாக்டர் சிட்டி ஹஸ்மா முகமது அலி கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் சென்றுள்ள மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சைபுதீன் அப்துல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலேசியா சிங்கப்பூர் இடையே நல்ல உறவு நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதிவிரைவு ரயில் திட்டம் மற்றும் நீர் பங்கீடு பிரச்சினைகள் பேசி தீர்க்கப்படும் என்றும் இதனால் இருநாட்டு உறவுகளும் பாதிக்காது எனவும் அவர் கூறினார். இவர் சிங்கப்பூர் அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணனின் அழைப்பின் பேரில் சிங்கப்பூர் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதியிலோ அல்லது சுற்றுலா வளாகங்களிலோ தங்கினால் அவர்களுக்கு விதிக்கப்படும் சுற்றுலா வரியாக ரிங்கெட் மலேசியா 10 வசூலிக்கப்படுவது தொடரும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் முகமதின் கேதாபித் தெரிவித்தார். தன்னுடைய துறையின் மூலமாக நடத்தப்பட்ட ஆய்வில் அமெரிக்கா, இத்தாலி, சிங்கப்பூர், தாய்லாந்து, நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் சுற்றுலா வரி விதிக்கப்படுவதாகவும் இது அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய வருவாய் ஈட்டி தருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மலேசியாவில் இந்த வரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே விதிக்கப்படுவதாகவும் அதனால் நாட்டின் வருவாய் மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவை வளர்ச்சி அடையும் எனவும் கூறினார். கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு மருத்துவமனையின் எலும்பியல் பிரிவு துறை தலைவர் பெண் மருத்துவர்களிடம் பாலியல் தொந்தரவு அளிப்பதாக வந்த புகார்களின் அடிப்படையில் துறை ரீதியான விசாரணை தொடங்க குழு தொடங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமது தெரிவித்தார். இந்த குழுவில் சுகாதார அமைச்சு, மகளிர் மற்றும் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சுவைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் எனவும் தெரிவித்தார். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் மகளிர் அமைச்சின் துணை அமைச்சர் ஹன்னா யோவுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் யாராவது இதுபோன்ற பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாகினால் டாக்டர் டி சுல் அட் எம்ஓஹெச் டாட் ஜிஓவி டாட் எம்ஒய் என்ற தன்னுடைய இமெயில் முகவரிக்கு புகார் அனுப்பலாம் என அவர் தெரிவித்தார். இவ்விவகாரத்தை சுகாதார அமைச்சு மிக கடுமையாக கருதுவதாகவும் இது தொடர்பாக காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மனிதவளத்துறை அமைச்சர் குலசேகரன் மலாய் இனத்தவரை வந்தேரிகள் என அழைத்தார் என கூறி அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அம்னோ இளைஞர் பிரிவு அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருவதுடன் அவரின் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மலாய் இனத்தவர் குலசேகரன் பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். பத்திரிகையாளர்கள் இது பற்றி கருத்து கேட்டபோது குலசேகரன் இதற்கு பதில் கூற மறுத்துவிட்டார். தான் இது பற்றி பேசுவது நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் எனவும் இந்த விஷயத்தில் காவல்துறை விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தும் எனவும் கூறினார். தான் அதுபோல் கூறவில்லை, எனினும் இதனால் மலாய் இன மக்கள் மனது புண்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என குலசேகரன் கூறியிருந்த நிலையில் அம்னோ தொடர்ந்து அவர் பதவி விலக வேண்டும் என தொடர் போராட்டங்கள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் சுய விவரங்களை வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ வழங்கப்படும் என கல்வி அமைச்சக இயக்குனர் டத்தோ டாக்டர் அமீன் செனின் கையெழுத்துடன் சமூக ஊடகங்களில் வெளிவரும் அறிவிப்பு போலியானது என அறிவித்துள்ளது. பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் இந்த அறிக்கையை புறக்கணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்றும் யாரும் தங்களுடைய சுய விவரங்களை அளித்து இந்த மோசடி கும்பலிடம் ஏமாற வேண்டாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பினாங்கு துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி மற்றும் பெர்லிஸ் முப்தி டாக்டர் முகமது ஹஸ்ரி இடையே நடந்த சந்திப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சமய இன நல்லிணக்க மன்றம் அமைக்கப்படுவதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மன்றம் நாட்டின் அனைத்து மத அறிஞர்கள் ஒன்றாக இணைந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உதவும் எனவும் நாட்டில் ஒற்றுமை மற்றும் அமைதி ஏற்படுத்த இந்த குழு உதவி புரியும் என அஸ்ரி தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
மேலும் விடுதலை புலிகள் விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டாலும் இதில் இறுதி முடிவு காவல்துறைதான் எடுக்க வேண்டும் என இருவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர். ஜாகிர் நாயக் விவகாரம் இரு நாடுகள் சம்பந்தப்பட்டது மற்றும் பல சட்ட சிக்கல்கள் இருப்பதால் இதை பற்றி இனி அரசாங்கம்தான் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இனி மதம் மற்றும் சமயம் தொடர்பான சிக்கலான விஷயங்களை இந்த குழு விசாரித்து தீர்த்து வைக்கும் எனவும் அஸ்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மிக சிறிய வயது உறுப்பினரும் PKR கட்சியின் 10 தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான பி பிரபாகரன் தன்னுடைய நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போது, பகத்தான் அரசு முதலில் நகர்ப்புற ஏழ்மை நிலையை மாற்றவும் அதனால் சமூகத்தில் நடைபெறும் குற்ற செயல்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தலைநகர் மற்றும் நகர்ப்புறங்களில் நடைபெறும் திருட்டு, கடத்தல் மற்றும் நகைப்பறிப்பு, கொலை ஆகிய குற்றங்களுக்கு ஏழ்மையே காரணம் என கூறிய அவர், சமீபத்தில் நடைபெற்ற யுனிசெஃப் நடத்திய ஆய்வில் கோலாலம்பூரில் PPR குடியிருப்பில் வசிப்பவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அவர்களிடம் குற்ற செயல்கள் மலிந்துள்ளன என ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதாக கூறினார். அதனால் அரசு விரைந்து அவர்களுக்கு மீள் வாழ்க்கை அளிக்கும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். PKR கட்சியின் சுங்கை கண்டிஸ் வேட்பாளர் முகமது ஜவாவி அகமத் முக்னி தன்னுடைய தொகுதியில் விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் தன்னுடைய செயல்கள் இருக்கும் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் வாக்குறுதி வழங்கினார். விவசாயம் இப்பொழுது லாபம் கொழிக்கும் ஒரு தொழிலாக மாறி வருவதாகவும் அதனால் மக்களுக்கு எப்படி லாபகரமான முறையில் விவசாயத்தை செய்வது என்று பயிற்சிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் ஒரு உணவு பதப்படுத்தும் பூங்காவும் தன்னுடைய தொகுதியில் அமைக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையர் டத்தோஷி அசாம் பாக்கி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1MDB ஊழல் வழக்கு தொடர்பாக முடக்கப்பட்ட கணக்குகளில் தேசிய பேட்மிண்டன் வீரர் தத்தோச் லீ சாங் வேயின் கணக்குகள் இல்லை எனவும், அவரின் கணக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கவில்லை எனவும் அறிவித்துள்ளார். இதே கருத்தை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சையத் சாதிக் சையத் அப்துல் ரஹ்மானும் உறுதி செய்தார். மேலும் சாங் வே உலக பேட்மிண்டன் மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இருந்து விலகியதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்துள்ளார். மலாய் இனத்தவரை வந்தேரிகள் என்று சொன்ன மனிதவளத்துறை அமைச்சர் குலசேகரன் அமைச்சர் பொறுப்பில் இருந்து பதவி விலக வேண்டும் என அம்னோ இளைஞர் அணி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறது. இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள அம்னோ இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அஷ்ரப் வாஜ்டி, உலாவின் இந்த பேச்சு நாட்டில் மக்களிடையே இன உணர்வுகளை தூண்டி மத கலவரங்களுக்கு வழிவகுக்கும் என கூறினார். மேலும் குலா தானாகவே பதவி விலக வேண்டும் என்றும், அப்படி அவர் பதவி விலகவில்லை எனில் பிரதமர் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்நிலையில் அம்னோ இளைஞர் பிரிவின் சார்பில் டாங் வாங்கி காவல் தலைமையகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாடெங்கிலும் அம்னோ இளைஞர் பிரிவின் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றி குலா கருத்து தெரிவிக்க மறுத்த நிலையில் அவருக்கு எதிரான நெருக்கடிகள் அதிகரித்து வருகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். We'll be right back.
கடந்த 2014 முதல் 2018 ஆண்டு காலகட்டத்தில் விளம்பரங்களுக்காக மத்திய அரசு 4,880 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர், அச்சு மற்றும் ஒலி மற்றும் ஒலிபரப்பு ஊடக விளம்பரங்களுக்கு இந்த தொகை செலவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மராத்தா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீடு கோரி மகாராஷ்டிராவில் இன்று போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் துவங்கிய சில மணி நேரத்தில் வன்முறை வெடித்தது. பல பகுதிகளில் பொது சொத்துக்கள் சேதமடைந்தது. அரசு வாகனங்களின் மீது கல்வீச்சு சம்பவமும் நடைபெற்றது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை பார்க்க இன்று சென்னை வருகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. காவிரி மருத்துவமனைக்கு நேரடியாக வரும் ராகுல் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்து கலைஞரின் உடல்நிலை குறித்து விசாரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொடர்ந்து 4வது நாளாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை தொடர்ந்து சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக தொற்று காரணமாக அவர் கடந்த 28ஆம் தேதி அதிகாலை சுமார் 2 மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை காவிரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு 4வது நாளாக மருத்துவர்கள் தொடர்ந்து அதிதீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளது. கருணாநிதி உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். காவிரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள கருணாநிதிக்கு 4வது நாளாக தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். நேற்றிரவு அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு மீண்டும் சீரானது. இன்று காலை முதல் கருணாநிதிக்கு நாடித்துடிப்பு இயல்பாக உள்ளது. இந்நிலையில் கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளது. கட்சி தொண்டர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த முன் நிபந்தனையும் இன்றி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் உடனான அணு ஒப்பந்தம் என்பது முட்டாள்தனமான ஒரு செயல் என்பதால்தான் அதை ரத்து செய்ததாகவும், இருப்பினும் ஈரானுடன் எந்தவித முன் நிபந்தனைகளையும் இன்றி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக உள்ளது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமராக வருகிற 11ஆம் தேதி பதவியேற்கிறார் இம்ரான்கான். சமீபத்தில் நடந்து முடிந்த பாகிஸ்தான் பொது தேர்தலில் இம்ரான்கானின் தெஹ்ரிக்-இ இன்சாப் கட்சி 116 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து சுயேச்சை மற்றும் சிறிய கட்சிகளின் ஆதரவோடு இம்ரான் கட்சி பதவியேற்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
அடுத்து நடிகர் விஜய் மீண்டும் அட்லியின் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த பட நிறுவனம் அட்லி சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. படம் தொடர்பாக செலவாகும் அத்தனை செலவுகளையும் முன்கூட்டியே அக்ரிமெண்ட் போட்டு அட்லியிடம் கையெழுத்து வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2013 தெலுங்கில் திரிவிக்ரம் இயக்கத்தில் பவன் கல்யாண், சமந்தா ஆகியோரது நடிப்பில் வெளியான படம் அத்திரண்டிக்கு தாரோதி. இந்த படம் ஆந்திர அரசின் 4 நந்தி விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை வாங்கியுள்ளது. இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. படத்தில் கதாநாயகனாக நடிகர் கார்த்தி நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disaigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.